14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம் சூரிய குடும்பம் வாயுக்கள் மற்றும் துசுக்களால் உருவானது. இதனையே நாம் சூரிய நெபுலா என்று அழைக்கிறோம். வெடிப்பின் காரணமாக இத்துகள்கள் பார்ட்டிகள் சிதைவடைந்து சூரியனை மையமாக கொண்டு சுற்ற ஆரம்பித்தன. சூரியனை சுற்றி வரும் இப்பெரும் துகள்களை பின்னாளில் கோள்கள் என அழைக்கப்பட்டன. இவ்வாறு நமது புவிக்கோள் தோன்றியது. பேரண்டம் என்பது கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், குறுங்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள், ஹெரிக்கற்கள் மற்றும் துணைக்கோள்களால் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. பேரண்டம் துல்லியமான அளவு இன்னும் முழுவதுமாக அறியப்படவில்லை. பேரண்டம் இன்னும் வெளிப்புறமாக விரிவடைந்து கொண்டேதான் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். கோள்கள் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வேலன், சனி, யூனஸ், நெப்டியூன். கண்டங்கள் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. பெருங்கடல்கள் அட்ரிங் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல். உள்பாறை கோள்களானது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், திடக்கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. வெளிக்கோள்கள் வாயுக்களால் ஆனது. அவை வியாழன், சனி, யூரனஸ் மற்றும் நெப்டூன். உறைந்திருக்கும் கோள்கள் யூரனஸ் மற்றும் நெப்டூன் ஆகும். வெள்ளியும் பூமியும் இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. செவ்வாய் செந்நிறக்கோள் என அழைக்கப்படுகின்றது. மேலும் பூமி நீலக்கோள் என அழைக்கப்படுகின்றது. வளையங்கள் கொண்ட கோள் சனி ஆகும். வெரி குட், வெரி குட்.